இவர் வந்து உங்க மேல அதாவது கேரிங்கா இல்ல அன்பா இல்ல அதை நீங்க எதிர்பார்க்கறீங்க ஆமா இல்லையா அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு அன்பு வேணும் உங்க மேல வந்து ஒரு அதாவது அரவணைப்போட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆசைப்பட்டேன் சரியா அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னா இவர் வந்து எதுவுமே எனக்கு காட்ட வேணாம் கடன் இல்லாம நிம்மதியா வச்சு நான் போதுன்ற அளவுக்கு நேரடியாவே அவர்கிட்டே சொல்லுங்க இருக்காருல்ல குற்றச்சாட்டுகளை நீங்க நேரடியா சொல்லு நீ கடன் வாங்கினல்ல ஃபைனான்ஸு 40,000 50,000 வாங்கினல்ல ஒன்னொன்னா நம்ம தீத்துமா அம்மாவுக்கு கண்ணா ஆபரேஷன் அப்பா போனாங்க நான் ஒண்டியா எல்லா வேலையும் உனக்கு நான் செஞ்சேன் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு உடம்பு கியூர் ஆச்சு நான் உனக்கு வந்து ரெண்டு பேருமே நம்ம எல்லா வேலையும் செஞ்சோம் அதுல 3 மணிலிருந்து நைட்டு 10-11 மணி வரைக்கும் அதுக்கப்புறம் நான் திருப்பி ஒரு கடன் வாங்க வேண்டாம் என்ன குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டுனா நீ கடன் வாங்கினதுக்கு ஏன் அந்த கடன் கட்டாம இன்னொரு கடன் வாங்கின அதனாலதான் பெரிய இஷ்யூ ஆச்சு நீ சொல்லாம கொல்லாம நீ கடன் வாங்கிடுற அதுக்கப்புறம் அந்த கடத்துக்குன்னு சொல்லிதான் நீ வந்து என்கிட்ட கம்பல் அதெல்லாம் வாங்கிட்டு போன ஆனா நீ வந்து எல்லாத்தையுமே வச்சுட்ட இப்ப எதுவுமே இல்லை இன்னைக்கு என் குழந்தைக்கு வந்து எப்படி நான் வந்து இது பண்றது வீட்டு வாடகை கடை வாடகை கட்டுறதுக்கான போது வருமானம் இல்லை மேடம் எனக்கு அந்த இடத்துலயும் சரி அந்த கடையில எனக்கு அதுக்கான வருமானம் இல்லை இல்லாதனால தான் நான் எதுவும் அது ஒரு ஃபைனான்ஸ் இருக்கிற சிலம்பு நிலவும் உருவாகிச்சு ஆனால் வேற எதுக்காகவும் நான் அதை எடுக்கல இந்த வாடகை கட்ட முடியாத அந்த வீடு வாடகையும் சரி கடை வாடகையும் சரி இதை கட்ட முடியாத சூழ்நிலைனால தான் நான் அதை கடன் வாங்கினேன் அதை வாங்கினால அந்த பழைய கடன் வியாபாரம் இல்லாதனால நான் அந்த கடன் கட்ட மாட்டேன் அது என்ன அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாமல் போயிட்டு அதை சேர்ந்து வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு மேலே கழுத்து பிடிக்கிற மாதிரி பிரச்சனை வந்துச்சு ஆக உங்க தொழில் ரீதியில இருந்த கஷ்டங்கள்னால உங்களால கடனை அடைக்க முடியல அடைக்க முடியல அதானே மேம் இவர் மேல நம்பிக்கையே இல்லை மேம் இவர் வந்து நடு ரோட்ல நான் எங்கன்னா போய் மோதின் செத்துறேன் அடிக்கடிக்கு எனக்கு வந்து சொல்றாரு மேம் அந்த அளவுக்கு பிரச்சனை அவளுக்கு மன உளைச்சல் அதிகமாகுது என்னால குடும்பத்தையும் பேச பண்ண முடியல கடையும் அந்த கடன்களும் என்னால பேச பண்ண முடியாத நிலைமைனால இந்நேரத்துக்கு அந்த வாழ்வு இன்னைக்கு என் குழந்தை ஒரு இது பண்ண முடியாம சங்கீதா அதுவும் பண பிரச்சனை சொல்றாரு நான் ஒரே கேள்வி கேட்கறேன் நேரடியா இவரோட நீ சேர்ந்து வாழ விரும்புறியா இல்லையா எனக்கு யாருமே இல்ல மேம் அண்ணன் தம்பி யாருமே இல்ல நான் கேட்ட கேள்வி பதிலு இவரோட சேர்ந்து வாழ விரும்புறியா இல்லையா சேர்ந்து வாழத்துக்கு விரும்புறேன் மேம் விரும்புறல ஆனா என் குழந்தைக்கு வந்து அன்பு நீங்க என்ன சொல்றீங்க சேர்ந்து வாழத்துதான் எனக்கு விருப்பம் தான் மேம் இல்லன்னு இல்ல சரி இங்க என்ன பிரச்சனைன்னு வந்திருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பிரச்சனைன்றது எங்க குடும்பம் எங்களுக்கு பேருமே மாத்தி மாத்தி அமானுஷ்ய கதையை சொன்னீங்க எங்களுக்கு யாரும் இல்ல கதையை சொன்னீங்க இல்ல மேம் இதனாலதான் பிரச்சனைன்னு எனக்கு வந்து உடம்பு ரொம்ப படுத்த படிக்க ஆயிட்டேன் மேம் நான் சரி ஓகே அங்க சைக்காலஜிஸ்ட் மேடம் இருக்காங்க ஓகே சோ அவங்களுக்கு புரியற மாதிரி விஷயத்துக்கு வா இல்ல இல்ல கண்ணா நீ அப்படியே உட்கார் அங்கேயே உட்கார் சங்கீதா அழக்கூடாது இவரு எனக்கு நம்பிக்கையே இல்ல மேம் அடிக்கடி இவரு செத்துற செத்துற சொல்றேன் சங்கீதா குழந்தை சங்கீதா உட்கார் இங்க பாரு இங்க பாரு நீ நல்ல குழந்தைல உட்கார் அப்படியே உட்கார் அங்க உட்காரு இதத்தான் கேட்ட முக்கியமான பிரச்சனை என்ன என்ன என்னன்னு அவர் அடிக்கடிக்கு சாகுறேன் சாகுறேன்னு சொல்றாரா அம்மா இந்த கடன் பிரச்சனை இல்ல சரி நீ மறுபடியும் கடனுக்குள்ள போகாத நேரடியா விஷயத்துக்குள்ள வந்துடணும் இதனால குழந்தை அஃபெக்ட் ஆகுது மேம் இதனால குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அஃபெக்ட் ஆகுது பண்றது யாரும் இல்ல உதவி பண்றதுக்கு யாரு யாரு இன்னைக்கு இருக்க நிலைமையில குழந்தை நான் ஆர்டி கூட போட்டேன் மேம் நான் ஒரு நாள் ஆள் இல்லாத போது என் வீட்டாண்ட போயிட்டு ஒரு கடன் ஃபைனான்ஸ் காரன் எங்கள் ஒய்ஃப் கதுவை போய் தட்டி இருக்கிறான் நாலு இல்லை அந்த இடத்து ஹவுஸ் ஓனரை பார்த்துட்டு யார் அவன் வரவும் போகிறான் வீட்டாண்ட வரான்னு சொல்லியிருக்கிறான் அதை தவணை கட்டும் நான் ஆளு கூட்டினோட்டுமா அப்படின்றது இதுவாக பேசியிருக்கேன் நிறைய விஷயம் எனக்கு நடந்துக்கு அவங்ககிட்ட நான் சொல்லலை என்னை அடிக்காத கோர மாட்டேன் தான் எங்களுக்கு இன்னைக்கு வந்து அப்பா உதவியும் கிடையாது அண்ணன் உதவியும் கிடையாது இவங்கனால இவங்க அப்பா சைடு உதவி இல்லை இருக்க இடத்துல கூட நிம்மதி இல்லாமல் தான் நாங்கள் இருக்கோம் வேறு வழி இல்லை எங்களுக்கு போகிறதுக்கு இது கதி இல்லாதனால எந்த இடத்துக்கும் எங்கள் சொந்த ஊருக்கும் போய் இடமும் இல்லை இருந்து ஒரு வீடும் கிடையாது இருக்கிறது சின்ன வீடு 3 ஆம்பளை பசங்க போய் தங்கத்துக்கு ஒய்ஃப் ஏதோ ஒரு பாத்ரூம் கூட கிடையாது எங்களுக்கு உதவின்றது ஆள் கிடையாது இன்னைக்கு என் குழந்தை ஒரு 15,000 ரூபாய் கொடுத்து அவனை ஸ்கூல்ல சேர்க்க முடியல அன்பு உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா வாழ்க்கை சின்ன வயசு உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் நிறைய கடக்க வேண்டியது இருக்கு எவ்வளோ இருக்கு விஷயங்கள் இதையும் நீங்க கடந்து வந்துருவீங்க கவலைப்படாதீங்க